சரஸ்வதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழைப்பாளிகளின் திருநாளான மே 1 உங்களோடு உங்களை சந்திப்பதில் உங்களோடு உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உழைப்பை கொண்டாடும் மே 1 உழைப்பாளிகள் தினமான தொழிலாளர்கள் தினமான இன்று கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளின் படைப்புகளில் உழைப்பை பாடுபொருளாக கதைக்களமாக கொண்டிருக்கக்கூடிய படைப்புகளையும் உழைப்பாளி மக்களை கதை மாந்தர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ள படைப்புகளையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கொங்கு மண்டலம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மலைப்பிரதேசங்கள், காடு காடியை ஒட்டிய பிரதேசங்கள், வனப்பிரதேசங்கள், சமவெளி பிரதேசம் என்று பல்வேறு நிலத்தட்டுகளை பல்வேறு விதமான நிலத்தட்டுகளை கொண்ட ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். மலை சார்ந்த நிலப்பகுதிகள், அதில் வாழக்கூடிய மலை மக்கள், அந்த மலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள், அடர்வனம், காப்புக்காடுகள் என்று ஒரு புறம். அதேபோல் மலை அடிவார பகுதியில், சமவெளி பகுதியில் விவசாய வேளாண் நிலங்கள், வேளாண் குடிகள், விவசாய பெருமக்கள், விவசாய கூலிகள், அது தொடர்பான உழைக்கும் மக்கள் என்று ஒரு பகுதியை பார்க்கலாம். அதேபோல் அடுத்தது நகர்ப்புறத்தில், கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற நகர்ப்புறத்தில் பஞ்சாலைகள், அது மட்டுமில்லாமல் சிறு குறு தொழில்கள், ஆட்டோமொபைல், கிரைண்டர், பவுண்ட்ரிகள், லேத் ஒர்க் ஷாப்புகள் போன்ற பல்வேறு சிறு குறு தொழில்கள் என்று நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அது சார்ந்த பல்வேறு தொழில்கள் என்று பல்வேறு வகையான நிலத்தட்டுகளை, நிலப்பரப்புகளை, மக்களை கொண்டது இந்த கொங்கு மண்டலம் இருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தில் ஏராளமான படைப்பாளிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அதில் கொங்கு வட்டார வழக்கின் முன்னோடியாக இருக்கக்கூடிய, வட்டார வழக்கு இலக்கியத்தினுடைய முன்னோடியாக அறியப்படுகின்ற ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் கொங்கு வட்டார வழக்கு படைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய கொங்கு வட்டார வழக்கு இலக்கியம் இன்றும் பேசப்படக்கூடிய மற்ற கொங்கு வட்டார படைப்பாளிகளுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கிறது. அவருடைய முதல் படைப்பு 1942 வந்த நாகம்மாள் என்ற படைப்பும், அதேபோல் மற்ற படைப்புகள் எல்லாம் இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் குடிகள், விவசாயிகளுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை, அவர்களுடைய நிலங்களில் பாடக்கூடிய பாடுகளை மையமாக கொண்டு எழுதப்பட்ட படைப்புகளாக இருக்கிறது. அவர் நாகம்மாள் மட்டுமல்ல, சட்டி சுட்டது, பனித்துளி, பூவும் பிஞ்சும், என் உதய தாரகை என்று 20 நாவல்களை அவர் படித்திருக்கிறார். அதே போல் 10 சிறுகதை தொகுப்புகள், இவை எல்லாமே வேளாண் குடிகளும், விவசாயிகள், விவசாய கூலிகளுடைய உழைப்பை, வாழ்வியலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதைகளாக இருக்கிறது. அதில் முக்கியமாக 1942 வெளிவந்த நாகம்மாள் என்ற கதை, அது ஒரு குடும்ப கதையாக. நாகம்மாள் ஒரு விதவை, அவர் கணவர் அவருடைய குடும்பமும், இறந்து போன கணவனுடைய தம்பி குடும்பமும் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வசிக்கிறார்கள். அந்த நாகம்மாள் வேளாண் குடியில் விவசாயம் செய்து, உடலுழைப்பு செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய, குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கலை பேசுகின்ற நாவலாக இருந்தாலும், அந்த நாகம்மாளுடைய மன உறுதியை, மன வலிமையை பேசக்கூடிய நாவலாக இருந்தாலும், அந்த நாவல் முழுக்க வேளாண் குடிகளுடைய உழைப்பும் விவசாயிகள் படும் பாடுகளும் அந்த நாவலில் நிலையோடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய எல்லா நாவல்களையும் இது போன்ற தன்மையை நாம் காண முடிகிறது. அடுத்து ஒரு மகத்தான எழுத்தாளர், தோழர் கு சின்னப்ப பாரதி அவர்களுடைய தாகம் என்ற நாவல். இந்த தாகம் என்ற நாவலும் வந்து கொங்கு மன்னனுடைய மண்ணையும், மண்ணில் முளைத்திருக்கக்கூடிய மனிதர்களையும், வாழ்வியலும் பேசக்கூடிய நாவலாக அவருடைய நாவல்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக தாகம் என்ற நாவல் விவசாயிகள் நீர் இல்லாமல் படக்கூடிய, நீர்ப்பாசனம் இல்லாமல் படக்கூடிய
பெரும் சிரமங்களை வேதனைகளை எல்லாம் படக்கூடிய சித்தரிக்கக்கூடிய நாவலாக இருக்கிறது. வேளாண் குடிகள், விவசாய குடிகள், விவசாய கூடிகள் படக்கூடிய பெரும் துயரங்களை பேசக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது. அதில் ஒரு நாவலில் ஒரு அத்தியாயத்தில் வரும், ஒரு விவசாயி வேறொரு ஊருக்கு சென்றிருப்பார். அந்த ஊரில் மழை பெய்யும். அப்போ அந்த மழையை பார்த்துட்டு அந்த விவசாயி பதபதிப்பார், இதே மழை நம்ம ஊரில் பெய்கிறதா என்று பதபதிப்பார். இப்படி அந்த நாவல் முழுக்க வந்து வேளாண் குடிகளுடைய உடல் உழைப்பை, அவர்களுடைய பாடுகளை பேசக்கூடிய நாவலாக தாகம் நாவல் வந்திருக்கிறது. இந்த கொங்கு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாவல் வந்து சண்முகசுந்தரமுடைய நாவலாகட்டும், அதே போல் நம்ம சின்னப்ப பாரதியருடைய நாவல், அனைத்துமே இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களின் உயிர் சித்திரங்களாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு பிறகு நாம் முக்கியமாக படைப்பாளியாக நாவலாசிரியராக பார்க்கக்கூடியவர் சி ஆர் ரவீந்திரன் அவர்களும் சூரியகாந்தன் அவர்களும் மிக அற்புதமான பல நாவல்களை இந்த கொங்கு மண்டலத்து மக்களின் மக்களை வைத்து பாடுபொருளாக, கதைக்களமாக வைத்து பல்வேறு நாவல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமாக சொல்லணும். சி ஆர் ரவீந்திரன் அவர்களுடைய கொங்கு மண்டலத்தினுடைய எளிய மக்கள் தான் அவருடைய நாவலுடைய கதை மாந்தர்கள், எளிய மக்கள். அவர் ஏறக்குறைய அவருடைய ஈரம் கசிந்த நிலம் மிகவும் புகழ்பெற்ற, பல்வேறு விருதுகளை பெற்ற ஈரம் கசிந்த நிலம் என்ற ஒரு நாவல். அந்த நாவலில் வந்து குத்தகை விவசாயினுடைய உழைப்பை பேசுகின்ற நாவலாக அது இருக்கிறது. குத்தகை விவசாயி படக்கூடிய பாடுகள், அந்த நில உடமையாளருக்கும் குத்தகை விவசாயிக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பேசக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது. இந்த நாவலில் வந்து குத்தகை விவசாயி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், அவர் செய்யக்கூடிய போராட்டங்கள், சட்ட பிரச்சனைகள், சட்ட போராட்டம் என்று இந்த நாவல் முழுக்க அந்த குத்தகை விவசாயி என்ற ஒரு வகையான உடல் உழைப்பு தொழிலாளியினுடைய பிரச்சனைகளை, சிரமங்களை பேசக்கூடிய நாவல். இந்த நாவலில் வந்து வேடிக்கார வேலக்கவுண்டருங்கிற நில உடமையாளர் அவருடைய தரிசு நிலத்தை காளியண்ணன் குடும்பம் எடுத்து அவர் உடல் உழைப்பு செய்து மிகவும் சிரமப்பட்டு அது கிணறு வெட்டி தரிசாக நடந்த பூமியெல்லாம் பொன்னாக விளையக்கூடிய பூமியாக மாற்றுகிறார்கள். அவர் மாற்றிய பிறகு அது வருமானம் ஈட்டக்கூடிய நேரத்தில் அந்த நில உடமையாளர் வெடிக்கார வேலக்கவுண்டர் வந்து அந்த குத்தகையை ரத்து செய்து காளியண்ணனை நிலத்திலிருந்து வெளியே போக சொல்கிறார். அப்பொழுது எழுக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த நாவல் பேசுகிறது. இறுதியில் வந்து நீதிமன்றத்தில் காளியண்ணன், குத்தகை விவசாயி காளியண்ணன் வெற்றி பெறுகிறார். அதை தாங்க முடியாமல் அந்த வெடிக்கார வேலக்கவுண்டருடைய மகன் காளியண்ணனை சுட்டுக் கொள்கிறார். இப்படி அந்த நாவல் முழுக்க குத்தகை விவசாயி என்ற ஒரு வகை முக்கியமான உழைப்பாளையை பேசக்கூடிய நாவலாக அந்த நாவல் வந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, அவருடைய வெயில் மலை என்கிற நாவல், சி ஆர் ரவீந்திரனுடைய வெயில் மலை என்கிற நாவல், கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கிறது. அந்த சிமெண்ட் தொழிற்சாலைக்காக கற்களை, மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கல் குவாரியிலிருந்து கல்லுடைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த கல்குவாரியில் வேலை செய்யக்கூடிய கல்லுடைக்கும் தொழிலாளர்களை பேசக்கூடிய, வாழ்வியலை பேசக்கூடிய நாவலாக வெயில் மலை என்ற அந்த நாவல் வந்திருக்கிறது. அந்த கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் போயர் இன மக்கள், அவர்கள் அந்த தொழிலாளிகள் அந்த கல்குவாரியில் படக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள், அவங்க முதலாளிகள் அவர்கள் மீது ஏவக்கூடிய உழைப்பு சுரண்டல், விபத்து நடந்தால் கூட அந்த விபத்தை மூடி மறைப்பது, அல்லது மிக சொற்பமான நஷ்டஈடை கொடுத்து அவர்கள் அதை மூடி மறைப்பது என்று அந்த நாவல் முழுக்க கல்லுடைக்கும் தொழிலாளர்களை பற்றி பேசுகிறது. அதே போல் ஓடைப்புள் என்கின்ற நாவல் தோழர், பொதுவுடைமை இயக்கவாதி ராக்கி அண்ணன் என்பவருடைய உண்மையான கதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல். அங்கே அந்த விவசாய வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சிமெண்ட் தொழிற்சாலையை புதுசாக உருவாக்கும் பொழுது அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த விவசாய கூலிகளாக போகக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் அந்த வேலைக்கு போகாமல் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகிறார்கள். அந்த சிமெண்ட் தொழிற்சாலையினுடைய சிமெண்ட் தொழிலாளர்களுடைய பாடுகளை, வாழ்வியலை, அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எல்லாம் அந்த நாவல் பேசுகிறது. அங்கேயும் உழைப்பு சுரண்டல் நடக்கிறது. அதற்கு ராக்கியினன் அவர்கள் அங்கே அதற்கு எதிராக போராடி சிஐடி தொழிற்சங்கத்தை கட்டுகிறார், போராடுகிறார்.
இதை பொறுக்க முடியாமல் அந்த முதலாளிகளும் அங்கு நிலை உடைமையாளர்களும் நாக்கீரனை கொலை செய்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை பேசுகின்ற நாவலாகத்தான் இந்த ஓடைப்புல் நாவல் இருக்கிறது. இந்த ஓடைப்புல் நாவல் தமிழக அரசனுடைய விருதை பெற்ற நாவலாக இருக்கிறது. அடுத்து செந்தூர சாரல் என்ற நாவல், செந்தூர சாரல் என்று இந்த நாவல், இந்த நாவல் அந்த கோவை பகுதியில் மதுக்கரை தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகள் தொழிலாளர்களை பற்றி அவர்களுடைய உழைப்பை பற்றி பேசக்கூடிய நாவலாக செந்தூர சாரல் நாவல் வந்திருக்கிறது. அதே போல் மணிய போரா என்கின்ற நாவல் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அந்த அடிவாரத்திலும் இருக்கக்கூடிய இருளர்கள் என்ற மலை மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய நாவலாக அந்த மணிய போரா என்ற நாவல் இருக்கிறது. அவர்கள் காடுகளில் இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களை சேகரிக்க செல்வது, தேன் உள்ளிட்ட பல பொருட்களை சேகரிக்க செல்வது என்று அந்த நாவல் முழுக்க இருளர்களுடைய அவர்கள் வாழ்வியலுக்காக வாழ்வாதாரத்திற்காக காடுகளுக்கு சென்று அவர்கள் உழைப்பை செலுத்தக்கூடிய அந்த வாழ்வியலை பேசக்கூடிய நாவலாக இருக்கிறது. அந்த நாவல் வெளியிலிருந்து வந்து அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மக்களால் அந்த இருளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் பேசக்கூடிய நாவலாக இருக்கிறது. அதே போல் தேயிலை குழுந்து என்ற நாவலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றிய பிரச்சனைகளை பேசக்கூடிய நாவலாக வந்திருக்கிறது. அடுத்து பழமன் அவர்களுடைய நாவல்கள், அது ஒரு முக்கியமான நாவல். பழமன் அவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் கதைக்களமாக கொண்டு 3 நாவல்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் முக்கியமானது தலைச்சுமை. இந்த தலைச்சுமை நாவல், அதே போல் பொன்னூற்று, நத்தியாவட்டம் என்ற 3 நாவல்கள் அவரது 3 முக்கியமான நாவல்கள். இந்த பொன்னூற்று என்ற நாவல் கிணறு வெட்டும் தொழிலாளர்களுடைய உழைப்பை, வாழ்வியலை, பிரச்சனைகளை பேசக்கூடிய நாவலாக பொன்னூற்று நாவல் வந்திருக்கிறது. அதே போல் சாராயம் காய்ச்சுகின்ற தொழிலை கொண்டவர்களை, தொழிலாளர்களுடைய வாழ்வியலையும் பேசக்கூடிய நாவல் தான். முன்பு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று கொண்டு இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அது சட்டவிரோதமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை, பிரச்சனைகளை, அது சம்பந்தமான நிகழ்வுகளை பேசக்கூடிய நாவலாக அவருடைய நாவல் எழுதியிருக்கிறார். அதே போல் தலைச்சுமை என்ற நாவலில் வந்து கதாநாயகி சாந்தி வந்து மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளி. அவர் வீடு வீடாக சென்று மீன் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு ஊழியராக அந்த நாவலில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் அந்த காலகட்டத்தில் வீடுகளுக்கு சென்று மீன் கணக்கெடுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த நாவல்களில் பேசப்படுகிறது. அதுபோல் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய மேலாதிக்க கூறுகள், தவறுகளை எல்லாம் இந்த நாவல்களில் அவர் சுட்டி காமிக்கிறார். இதில் கிணறு வெட்டும் தொழிலாளர்கள், இதே மாதிரி மின் ஊழியர், அதே போல் சாராயம் காய்ச்சக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பழமன் அவருடைய நாவல்களிலே மிக கச்சிதமாக சிறப்பாக செய்திருக்கிறார். அடுத்து சூரியகாந்தனுடைய நாவல். சூரியகாந்தன் அவர்களுக்கும் 10 மேற்பட்ட நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதில் மானாவரி மனிதர்கள் என்றது ஒரு முக்கியமான நாவல்கள். அதே போல் பூர்வீக பூமியும் என்று ஒரு முக்கியமான நாவல். மானாவரி மனிதர்கள் முழுக்க முழுக்க விவசாயம், விவசாய வேளாண் குடிகள் சார்ந்த அந்த வேளாண் குடிகள், விவசாய குடிகள் படக்கூடிய பாடுகளை சித்தரிக்கக்கூடிய நாவலாக, மிக அற்புதமான நாவலாக, மிகவும் பேசப்பட்ட ஆதர்சிக்கப்பட்ட நாவலாக வந்திருக்கிறது. அதே போல் பூர்வீக பூமிங்கிற நாவல் வந்து தமிழகத்திலிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, பவானி சாகர், சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த ஆசனூர் வழியாக கர்நாடகா மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கே தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களை குறைந்த விலைக்கு கிடைப்பது என்பதற்காக வாங்கி அவர்கள் பல மாதங்களாக, வருடங்களாக அந்த தரிசு பூமிகளில் தனது உழைப்பை செலுத்தி அந்த தரிசு பூமியை வந்து பயிர் செய்யக்கூடிய பொன்விளையும் பூமியாக அவர்கள் தமிழர்கள் மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கு அந்த தமிழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏவப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் அந்த தாங்கள் உழைத்து பயிர் செய்த பூமியை விட்டுவிட்டு தமிழகத்துக்கு ஓடி வரக்கூடிய நிலையை சித்தரிக்கக்கூடிய நாவலாகத்தான் அந்த பூர்வீக பூமி நாவல். இது ஒரு மிக முக்கியமான நாவல். அதுவும் ஒரு இந்த மக்கள், தமிழக மக்கள், கொங்கு வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்கள் புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக பகுதிக்கு சென்று அங்கு தங்களுடைய உழைப்பை செலுத்திய அந்த அற்புதமான கதைகளை பேசக்கூடிய நாவலாக அந்த நாவல் வந்திருக்கிறது.
அடுத்து முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முக்கியமாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் இரா முருகவேலருடைய படைப்புகள், அவர் மிளிர்கள் மூலமாக மிகவும் பரவலாக அறியப்பட்ட முருகவேல் அவர்களுடைய நாவல். இப்போ இந்த நாவல்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன நாவல்கள் எல்லாமே கோவை மண்டலத்தில், இந்த கொங்கு மண்டலத்தில் விவசாயமும் சார்ந்த கதைக்களத்தில் வந்திருக்கக்கூடிய நாவல்கள். அதற்கு இந்த நகரப்பகுதிக்கு வந்தோம், தொழில் மயமான தொழில் நகரமான நகரப்பகுதியில் கதைக்களமாக இரா முருகவேல் அவர்கள் அதை கதைக்களமாக எடுத்திருக்கிறார். அவருடைய முகிலினி என்ற நாவல் மேட்டுப்பாளையம் பகுதியில் பவானி நதி கரையோரம் இருக்கக்கூடிய சிறுமுகை என்ற ஊரில் செயற்கை இலை தயாரிக்கின்ற ரயான் செயற்கை இலை தயாரிக்கின்ற தொழிற்சாலை துவங்கப்படுகிறது. அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலை துவங்கப்பட்டதால் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய இயற்கை சூழலியல் மக்கள் வாழ்வியல் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு, அங்கு ஏற்படக்கூடிய சுரண்டல், இந்த தொழிற்சாலை வந்ததால் பவானி நதி எவ்வாறு மாசுபடுகின்றது என்பதையெல்லாம் பேசக்கூடிய ஒரு செல்லுலாய்டு நாவலாக அந்த நாவல் வந்திருக்கிறது. அந்த நாவலில் முழுக்க முழுக்க அந்த தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை உழைப்பு எல்லாம் மிக அற்புதமாக அந்த நாவலில் சித்தரித்திருக்கிறார். அதே போல் செம்புளம் என்கிற நாவல் ஒரு முக்கியமான நாவல். அந்த பகுதியில் வந்து கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி சோமனூர் பகுதியில் வந்து விசைத்தறிக்கு முக்கியமான பகுதி, அது காடா துணி உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான விசைத்தறி பகுதி. அந்த பகுதியில் வந்து முதல்ல எப்படி மாற்றம் ஏற்பட்டது என்பதிலிருந்து அந்த நாவல் போகுது. அது முக்கியமாக ஒரு கதையை வந்து ஒரு தலித் இளைஞர் போராளி கொல்லப்படுகிறார், அதிலிருந்து அந்த நாவல் ஆரம்பிக்கிறது. ஏன் கொல்லப்படுகிறார் என்பதற்கான ஒரு ஆராய்ச்சியாக ஒரு விசாரணையாக அந்த நாவல் விரிந்து செல்கிறது. அந்த நாவலில் இந்த சோமனூர் கருமத்தம்பட்ட பகுதியில் முதல்ல பருத்தி செடிகள், கோயம்புத்தூர்னே பருத்தி பூமி தான், அந்த பருத்தி செடிகள் பருத்தி விளையும் பூமிகள் எவ்வாறு மாறிச்சு, பொள்ளாச்சி பகுதியில் இந்த கோவை பகுதியில் எல்லாமே முதல் பருத்தி விளையும் பூமிகள் வயல்கள் எல்லாமே தென்னந்தோப்புகளாக மாறியது. அதிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அந்த தென்னந்தோப்புகள் எல்லாம் எப்படி மாறிச்சு, அது தொழிற்சாலைகளாக எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் அந்த நாவலோட ஒரு பகுதி பேசுகிறது. அப்போ அங்கே விசைத்தறிகள் எல்லாம் வந்தது, அந்த விசைத்தறி கூடங்களில் தொழிலாளர்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள், அந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளை அந்த நாவல் பேசுகிறது. அதில் ஜாதிய மேலாதிக்கம் எப்படி வருகிறது என்பதை பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாவலில் முக்கியமாக கேம்பு கூலிகளை பற்றி, தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கேம்பு கூலிகளை பற்றி பேசுகிறது. அதே போல் சுமங்கலி திட்டத்தில் எப்படி பெண்கள் ஆசை வார்த்தைக்கு சுமங்கலி திட்டத்தில் அடிமையாக, நவீன அடிமைகளாக, கொத்தடிமைகளாக எப்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், அதே போல் பொள்ளாச்சி பகுதியில் கயிறு திரிக்கும் தொழில்கள் எப்படி இருக்குது, அந்த எல்லாம் பல்வேறு களங்களை பேசக்கூடிய நாவலாக இவருடைய இந்த செம்புளம் நாவல் என்பது வந்திருக்கிறது. அது அடுத்து நம்முடைய தாமிகாசனுடைய மறைந்த தோழர் டி எம் ராஜாமணி அவர்கள், ராஜாமணியினுடைய சங்கமம் என்ற நாவல் வந்து கோவை பகுதியில், அந்த காலகட்டத்தில் கோவை பகுதியில் இந்த மில் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை, அது ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு, சின்னியம்பாளையம் தியாகிகள் தெரியும், அந்த சின்னியம்பாளையம் தியாகிகள் நான்கு தோழர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், அந்த உண்மை கதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் சங்கமம் நாவல். அது கோவையில் இருக்கக்கூடிய மில் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டலை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களுடைய தியாகத்தை பேசக்கூடிய நாவலாக இருக்கிறது. அதே போல் டி எம் ராஜாமணனுடைய சிறுகதைகளும் வந்து நம்மளுடைய இந்த பகுதியில் கோவை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெசவு விசைத்தறி இவர்களுடைய பிரச்சனைகளை, உழைப்பை பேசக்கூடிய சிறுகதைகளாகவும் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு படைப்பாளி பெருமாள் முருகன் அவர்கள், நாமக்கல் பகுதியில் தான் அவருடைய கதைக்களம். அவருடைய பல நாவல்கள் அவருடைய முக்கியமான நாவல்கள். அதில் கூல மாதாரி என்ற நாவல் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாதவர்கள் என்று சித்தரிக்கப்பட்ட இன மக்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் வந்து பண்ணைகளில் ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை வேலையை பார்க்கிறார்கள்,
அந்த ஆடு மேய்ப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆடு மேய்ப்புக்குரிய வேலை, அதனுடைய உழைப்பு, அவர்கள் எப்படி சுரண்டப்படுகிறார், பண்ணை முதலாளிகளால் பண்ணை ஆட்களால் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்று பேசக்கூடிய நாவலாக கூலமாதாரி என்ற நாவல் வந்திருக்கிறது. இது மிக முக்கியமான நாவல். இன்னும் வந்து இது மாதிரி நம்முடைய உழைப்பும் படைப்பும் என்ற இந்த தலைப்பில் நான் இந்த இருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்தில் ஒரு முக்கியமான படைப்புகளை, கொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளில் உழைப்பை போற்றக்கூடிய, உழைப்பை பேசக்கூடிய, உழைப்பை பாடுபவர்களாக கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான படைப்புகளை நான் உங்களிருந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஏராளமான படைப்பாளிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு படைப்பாளிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு புதிய நவீன கால சிக்கல்களை எல்லாம் பேசக்கூடிய படைப்பாளிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.